காமதேன தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி மேச ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் ஆரம்பிக்கிறது அதிலும் குறிப்பாக சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் எந்த எந்த ராசிக்காரர்களுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு தேவையான நல்ல சாதகமான பலன்கள் மற்றும் பொருளாதார மேன்மை வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் இளையவர்களுக்கு திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளை வயதிற்கு ஏற்ற வகையில் தருவார் என்கின்ற ஒரு அமைப்பில் இப்பொழுது ராசிக்காரர்களுக்கு மிகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் ஆகவே முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த மேஷத்திற்கான பதினொன்றாம் இட லாப அமைப்பு உங்களை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல செழிப்பாக வைக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆரம்பிக்கிறது இளையவர்களுக்கு வருகின்ற வரப்போகின்ற மூன்று வருடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய இந்த மூன்று வருடங்களும் வயதிற்கேற்ற நல்ல பலன்கள் இருக்கும் அதாவது எல்லாம் இருக்கிறது அழகு இருக்கிறது திறமை இருக்கிறது அறிவு பணம் அனைத்தும் இருந்தும் திருமணம் என்கின்ற ஒன்று கைகூடி வரமாட்டேங்கிறது என்பது போன்ற நிலைமைகள் பருவ வயதை வைத்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கு நல்ல விதமான மங்கள விஷயங்கள் நடந்து பெற்றோர்களுடைய மனதை குளிர்விற்கக்க கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும் வேலை தொழில் அமைப்புகளில் நடுத்தர வயதுகளில் இருப்பவர்கள் இதுவரை நஷ்டங்களை சந்தித்து வந்த நிலைமைகள் மாறுகின்றன தொட்டது துளங்க போகிறது பதினொன்றாம் இடம் நோய் கடன் போன்றவைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு என்பதால் கடந்த காலங்களில் தொழில் சரியில்லாத நிலைமைகளில் இருந்த மேஷராசிக்காரர்கள் வியாபாரத்தை ஏண்டா ஆரம்பித்தோம் அல்லது இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக மிக நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் மூன்று வருடங்களாக சரியில்லையே என்பது போன்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் அனைவருக்குமே தொழில் வேலை வியாபாரம் போன்றவைகள் நல்ல லாபகரமாக நடக்கக்கூடிய ஒரு மூன்று வருடங்கள் இந்த சனிப்பெயிற்சியின் மூலமாக அமையப்போகின்றன புதிய தொழில்கள் செய்யலாம் எதையும் நம்பி இறங்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது ஆரம்பிக்கிறது கிளைகள் துவங்கலாம் விரிவாக்கம் செய்யலாம் தொழில் இடமாற்றம் வேலை மாற்றம் போன்றவைகள் நல்ல விதமாக கைகொடுக்கக்கூடிய லாபஸ்தான சனி இடத்து சனி எதையும் செய்யக்கூடிய தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் உங்களை வைத்திருப்பார் அதைப்போலவே ராசியில் பிறந்த பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் இடி என்பதைப் போல வீட்டிலும் வேலை செய்கிறேன் வெளியிலும் வேலை செய்கிறேன் அலுவலகத்திலும் பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது குடும்பத்திலும் என்னை யாரும் புரிந்து கொள்வார் இல்லை என்ற ஒரு கவலைகளும் கலக்கங்களும் வயதிற்கேற்ற வகையில் பெண்களுக்கு விலகப் போகின்றன ஆகவே மொத்தத்தில் சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய லாபச்சனி மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை செய்ய போகிறார் அதே நேரத்தில் இன்னொன்றையும் குறிப்பிட்டாக வேண்டும் என்ன சனி நல்ல இடத்துல தான் வராரு உடனே எனக்கு எல்லாவற்றையும் கொட்டி கொடுத்து விடுவார் என்று நினைக்கவே வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் தான் கிடைக்கும் அதாவது அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்றவுடன் வீட்டின் கதவை பூட்டி கொண்டு ஒரேடியாக போர்வையை போர்த்தி கொண்டு கட்டிலில் படுத்துவிட்டால் எந்த தெய்வமும் எந்த தேவதையும் எந்த கிரகமும் கூரையை பைத்து கொண்டு தங்க கட்டிகளையோ இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கட்டுகளையோ போடப்போவதில்லை இல்லையா ஆகவே உழைப்பிற்கேற்ற வெகுமதி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்லதொரு சனிப்பயிற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தியின் அடிப்படையில் இது கொஞ்சம் சற்று கூடுதலாகவே இருக்கும் இதுவரை இருந்து வந்த நெகட்டிவ் தன்மை என்று சொல்லப்படக்கூடிய எதிர்மறை விளைவுகள் இந்த பதினொன்றாம் இடத்து சனியால் விலகப் போகின்றன நம்முடைய முயற்சிகள் அதற்கு ஏற்றாற்போல நல்ல பலனை தரப்போகின்றன குடும்பம் நம்மை புரிந்து கொள்ளப் போகிறது குடும்பம் அமையப் போகிறது எல்லா நிலைகளிலும் தொழில் போட்டி மற்றும் சங்கடங்கள் சாதகமற்ற தன்மைகள் விரயங்களை பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் நஷ்டங்களை சந்தித்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை மிக உயர்வான இருக்கக்கூடிய மிக அருமையான சனிப்பெயர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பெயர்ச்சி அடுத்த மூன்று வருடங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது